ஹலோ, வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பிளான்ட் வந்து ஆக்சாலிஸ் ட்ரையங்குலரிஸ். இந்த பிளான்ட்டை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு காமன் நேம் வந்து பட்டர்ஃப்ளை பிளான்ட். இது ஒரு பாட்டில் கார்டனில் நிறையா வந்துருச்சு. இதை கொஞ்சம் பிரித்து வைக்கலாமேனு ஒரு ஐடியா. இதை வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது பர்பிள் கலரில் இருக்கும். லீஃப் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸ்டெம்ப்பும் பாருங்களேன், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ஸ்டெம்ப்பு. அப்படியே காற்றடிச்சிச்சின்னா அப்படியே ஆடுற அளவுக்கு தான் இருக்கும். இதில் எங்கேருந்து இதுக்கு ரூட் எப்படி இருக்குன்னா, இது ஒரு டியூபர், அதிலேருந்து தான் பிளான்ட்ஸு முளைச்சி வருது. பாருங்கள், ரொம்ப பார்க்க ரொம்ப அழகான செடிங்க. இதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கனால தான் பட்டர்ஃப்ளை பிளான்ட்னு காமனாக நேம். மூணு லீஃப் தான் இருக்கும், மூணுமே ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும், அதனால தான் ட்ரையாங்குலர் ஆக்சலிஸ். இப்போ இதில் மேலே இலை மேலே தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீஃப் வந்து டாட் டாட்டாக ஆகிடும். நம்ம எப்பயுமே தண்ணி ஊற்றும்போது கீழே மண்ணில் மட்டும் ஊற்றணும். சரி, இது இப்போ ப்ரொபகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சேன். இது ஈவினிங் ஆனால் கொஞ்சம் அப்படி தூங்குன மாதிரி ஆயிருங்க பிளான்ட்டு. அந்த லீஃபெல்லாம் அப்படி மூடி கொஞ்சம் தூங்குகிற மாதிரி ஆயிரும். யங் பிளான்ட் பாருங்களேன், யங் லீஃப் இப்போ உள்ளேருந்து வர்றது இப்படி தான் இருக்கும். குட்டி அழகாக உள்ளேருந்து வரும் பாருங்கள், அப்படி தான் வரும். இதில் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செடி. ஆக்சுவலாக இது இன்டோரில் வச்சு வளர்க்கலாம், அப்பப்போ நம்ம வெயில் கட்டிக்கலாம். இதுக்கு வெளியில் வச்சு கொஞ்சம் வெயில்னால் டைரக்ட் சன்லைட் ஆக வேண்டாம், ஒரு ஷேடோவில் வச்சு எடுக்கலாம். லீஃபோட பேக் சைடு பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பிரைட்டு கலர் இருக்குது. லீஃபோட பேக் சைடு ப்ளைனாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து சின்னதாக ஒரு டிசைன் இருக்குது, பேக் சைடு ப்ளைனாக இருக்குது லீஃபு. இதை எல்லாருமே வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். இது கேர்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மிங்க, கேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ரொம்ப உரமும் தேவைப்படாது, நிறைய தண்ணியும் தேவைப்படாது, சாயில் மிக்ஸ் மட்டும் நல்ல ட்ரெயின் சாயில் அப்படி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஈஸியாக வளர்த்துடலாம். இதை நம்ம இப்போ வந்து பாட்டிலேருந்து அப்ரூட் பண்ணிடுவோமா, பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் பூவும் இருக்கும், பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக ஒயிட்டு லாவெண்டர் கலரில் கொத்து கொத்தாக பூக்குங்க பாருங்களேன். அந்த லாவெண்டர் லீஃபுக்கும் அந்த ஃப்ளவர்ஸோட காம்பினேஷன் கலருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் பூத்தப்போ எடுத்தது தான், ரொம்ப பார்க்குறதே ஒரு சூப்பராக இருக்கும். பாங்க, அப்ரூட் பண்ணியாச்சு. அதிலிருந்து இப்போ வந்து நம்ம வந்து நாலு செடியாக எடுத்தாச்சு. ஒரு செடி எடுத்து அதை நாலாக பிரிச்சிட்டேங்க. நாலு பாட்டில் தான் இப்போ நான் இந்த வைக்க போகிறேன் இந்த பிளான்ட்டை. சாயில் மிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் சாயில், வெர்மி கம்போஸ், அப்புறம் வந்து கொக்கோபீத், கொஞ்சமாக மணல் கலந்துருக்கேங்க. இது நாலும் சேர்ந்தது தான் சாயில் மிக்ஸ். பாருங்கள், டியூபர் தெரியுதா, இந்த டியூபர்லேருந்து தான் புது புது பிளான்ட் வரும். இது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக இப்படி பிரித்து வச்சிட்டாலே நிறையா வந்துடுங்க. அந்த டியூபர் எடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் சாயிலோடு எடுங்க, ஏன்னா சில சமயம் டியூபர் டேமேஜ் ஆயிரும். பூவோடு இருக்கிற பிளான்ட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எவ்வளோ டார்க் கலர் லீஃப். நாலு பாட் எடுத்தாச்சு. நம்ம அஸ் யூஷுவல் அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் போட்டிருக்கேன். இந்த பாட்லெல்லாம் நல்லா பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும், ஏன்னா இதுக்கு ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும். அதனால் அதை கொஞ்சமாக மண் போட்டு அந்த பிளான்ட்டை இதில் நட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், வச்சாச்சு பிளான்ட்டை. நாலு தொட்டிலையுமே நாலு பிளான்ட் வச்சாச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது இப்படியே கொண்டு போய் ஷேடில் வச்சிடணும். எடுத்தோன்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. எப்போவுமே இந்த பிளான்ட்டை வந்து டைரக்ட் சன்லைட்டில் கொண்டு போகக்கூடாது.
ஒரு ஷேடட் ஏரியாவில் வச்சுட்டு நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்டோர் பிளான்ட்டாக கொண்டு வரலாம். நம்ம வீட்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட, டிவி மேலே, ஒரு டைனிங் டேபிள் மேலே இப்படிலாம் வச்சோம் ரொம்ப அழகாக இருக்கும். அது காற்றடிக்கும் போது நம்ம வீட்டில் ஃபேன் ஓடுனா கூட அப்படியே அழகாக அசையுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணியை வந்து மண்ணில் தான் ஊற்றணும், லீஃப் மேலே படாமல் ஊற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.